Looking good. The suit fits perfectly for you. Shesha, Magilchi. இந்த துணியோட ஸ்பெஷாலிட்டி அதான். இத பணக்கார போடுறானா ஏழை போடுறானா ஜாதி அந்தஸ்து எதுவுமே கிடையாது. ஆனா இந்த மனுஷன் இருக்கானே ஐயோ. அடுத்த பிறவி இருந்தா இந்த மனுஷனை மட்டும் பிறக்கவே கூடாது. Yes, for sure. நீ எல்லாம் மனுஷனை புறக்கவே கூடாது. எனக்கு தகுதியே இல்லை. After all, நீ ஒரு தமிழ் கிளிங் தானே. I have an idea. You should be a dog. My dog. Whoa. ஏண்டா சொந்தோ பந்தோ நாடு எல்லாத்தையும் திறந்து இங்க வந்து மலைக்காடு இருந்த நாடே சீராக்கி பொன்வழிர பூமி ஆக்கியா எங்களை? இந்த நாட்டுக்காரன் நசுக்கிறான், சரியனான நீங்களும் நசுக்கிறீங்க, இதுல தமிழனுங்க வேற. ஏண்டா இது தமிழனுங்க எப்பவும் அடிமையா இருக்கணுமா? அவங்க முந்துக்கு வரவே கூடாதா? அதுல எவனாவது முந்துக்கு வந்துட்டா, நல்ல பவர்ல இருந்துட்டா, கோடு சூட்டு போட்டா உங்க முன்னால கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது. நான் ஒண்ணும் இல்லாதவன் தான், திரும்பி போனா மர வெட்டுவேன், பழம் பறிப்ப, மாடு மாடி உழைக்கிறேன், எடுக்கிறது ஒண்ணுமே இல்ல. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட்டு போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா, அது உன்னால பொறுத்துக்க முடியல, சாவுடா. Do you think you are equal to them, the Chinese, Kabali? Of course. We are not equal to Chinese. பாம்பு கடிக்கோ கொள்ளை நோய்க்கோ மண் சரிவுக்கு செத்து போனேங்க பாட்டை முப்பாட்டு பொண்ணு தமிழ் விழுந்து கிடக்குதையா இந்த மண்ணும் காடும் இந்த மரமும்? நாங்கள் ஒன்று சீனங்கள் கம்மி கிடையாது, அவங்க விட 10 மடங்கு அதிகமாக உழைக்கிறோம். அதுக்காக அவங்களோட ஜாஸ்தி நம்ம சம்பளம் கேட்கல. அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதே சம்பளம் நாங்களும் கேட்குறோம். அதை விட ஒரு வெள்ளி கம்மியாக கொடுத்தா கூட உங்கள் தோட்டத்துக்குள்ளே ஒருத்தவங்க கூட காலை எடுத்து வைக்க மாட்டான். We are not slaves. We are employees. You are employer. You should treat everybody equally. That is your duty. Try to understand it. Otherwise, you will face the consequences. I am not threatening you. I am warning you. If you think I am threatening, I will, yes. அப்போதான் தமிழேசனே அதை கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்டார். நானும் அமீர் தான் அவரை பார்க்க போயிருந்தேன். அந்த பார்த்த உடனே என் கையை பிடிச்சி அப்படியே என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. அங்க இருக்கவங்கிட்ட என்னை பத்தி அவ்வளோ பெருமையா சொன்னாங்க. வரணும் கபாலி, நீ வரணும், நீ வரணும். யார் வந்தாலும் சரி, எல்லாரும் வர்றவனுக்கு துணை நிக்கணும். நான் இப்படி பார்த்தா அவனுக்கு கிடச்சிட்டு இருக்கிற மாதிரி அதெல்லாம் உனக்கு தான் கிடச்சிருக்கணும். தமிழ் நேசனுக்கு அப்புறம் நீ தானே வந்திருக்கணும், அதுதானே கேங் கலாச்சாரம். சொன்னான் உனக்கு கோபம் வாங்கலிக்கு அப்புறம் அவன் பையன் டோனிலி வந்து நிற்கிறான். நான் கூட ஆசைப்பட்ட தமிழ் நேசன் ஆகணும்னு விட்டாங்களா? நீ ரொம்ப நல்லவன்ல, எல்லாத்தையும் விட்டு தரேன்.
குடி குடி. என்ன கூட்டாளி, எஸ்கியூஸ் மீ, இருக்கிற காசெல்லாம் துணிக்கே போட்டுருவோம் போல. ஆமாமாரா, நாம ட்ரெஸ் பண்ணாம வேற யார் பண்றது? நீயும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோன்னு கேட்கவே மாட்டேங்கிற. இது ஒரு மாதிரி எதிர்ப்பு உணர்வு தான். காந்தி செட்டை கேட்டதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு. அரசியல் நான் அப்புறம் சொல்றேன். கொஞ்சம் தண்ணி தாடுற, நிறைய பேர் வந்திருக்காங்க. கண்ட்ரோல் யோசன் அமீர். ஆனா ஜோக்கா இருக்கிறயா? ஹலோ ஜென்டில்மேன். அண்ணன் தூக்குறாரு. அண்ணன் கபாலி அண்ணன் கொஞ்சம் பார்க்கணும். ஏன் இல்லைண்ண? அவர்கிட்ட சொல்ல முடியும். என்கிட்ட சொல்லு, அப்பதான் அவரை பார்க்க முடியும். இல்லைண்ணா, நாங்கள் பினாங்க எஸ்டேட்ல இருந்து வரோம். எங்க தோட்டத்துல கொஞ்சம் பிரச்சனை. அவர் என்ன சொல்ல முடியும்? ஏ அண்ணா தோ இருக்காரு. ஆமா ஆமா. தம்பி ஐஸ் கட்டி போட போடுறா. எல்லாரும் என்னடிச்சிட்டே.